அட நம்ம ஊர் கோயில் என்ன இவ்வளோ கூட்டம் இருக்குதா, என்ன விசேஷமா இருக்கும், பொங்கல் கிங்கல் போடுறாங்களோ, ஏமா ஓ ஒயிட்டுட்டா என்னமா பண்ணுறாங்க, ஏமா நீயாச்சும் சொல்லுமா, ஏமா டோபம் பண்ண, ஏப்பா நீயாச்சும் சொல்லுப்பா, பேசுங்க போட்டுருக்கோம். ஸோ போட்லேருந்து தார்ஜிப்லேருந்து அந்த டான்ஸிங் கேலேருந்து இன்னும் எக்ஸ்ட்ரான நிறைய சீக்ரெட்டான சீட் கோட்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் காமிப்பேன். அதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க பார்க்க உங்களுக்கு என்னென்ன சீட் கோடு என்னென்ன இது அப்படின்னு தெரியும். பட் நம்ம காமிக்கிறது எல்லாமே ஒரிஜினல் மட்டும்தான். ஸோ டூப்ளிகேட் மற்றவங்க காமிக்க மாட்டாங்க, இந்திக்காரெலாம் காமிக்கிறல அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாம் சீட் கோடும் போட்டு யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன், ஸோ இப்போ நம்ம போட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டுருந்தாலும் கொஞ்சம் புதுசான சீட் கோடு. இப்போ நான் போட்டுட்டு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கேமில் இருக்கிற சீட் கோட்ஸ் தான். பட் இது நீங்கள் நிறைய பேர் மறந்துருப்பீங்க. ஸோ அது இல்லாமல் அது எப்படி எங்கே போய் பார்க்குறது, ஸோ அதெல்லாம் தேடிட்டு இருந்திருப்பீங்க. பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சீட் கோட்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ திருப்பி கூட இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்து நோட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் இன்னொரு விஷயமும் வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் அப்கமிங் புது கார் என்ன வரப்போகுது, அப்புறம் புது புது விஷயம் என்ன போகுது, அது அஃபீஷியலாக, ஸோ எதுவும் ஃபேக்லாம் கிடையாது, அஃபீஷியலாக என்ன வரப்போதோ அதை மட்டும் தான் நாங்கள் சொல்ல போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா சீட் கோட்ஸும் பாதி போட்டாச்சு மக்களே. ஸோ பைக்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா சீட் கோடும் போட்டுடுவேன். ஸோ ஒன்று விடாமல் பார்த்தீங்கன்னா 4215 பார்த்தீங்கன்னா டியூ வருது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று விடாமல் எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ வாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் இன்னும் வரல. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற சீட் கோட்லாம் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். பட் அதை நான் சொல்கிற மாதிரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேத்துக்கு அந்த வந்து ஆர்ஜிஎஸ் டூலு அப்புறம் அந்த காப்பி பேஸ்ட் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு தெரியல. அதை நான் உங்களுக்கு வந்து ஒரு கேமரா, அதாவது ஹேண்ட் கேம் வீடியோவாக இந்த வீடியோ பின்னாடி போட்டிருப்பேன், எப்படி யூஸ் பண்ணுறது, நெட் ஆன் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக அப்படின்னு போட்டிருப்பேன். அதை நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் நீங்கள் எல்லாம் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஒன் பை ஒன்னாக. ஸோ அதுவும் கேமரா வச்சு, ஸோ அதாவது ஹேண்ட் கேம் வீடியோ வச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ தான் ஒரு 50% சீட் கோட முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 50% இருக்குது. அது பார்த்திங்கன்னா கடல் மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த ஏரோப்ளைன் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். பட் அவ்வளோ சீட் கோட் நம்ம கேமில் இருக்குது, நம்மளுக்கு தான் தெரியுது இல்லை அதெல்லாம். ஸோ அதெல்லாமே நான் இப்போ போட்டு காமிச்சிடுறேன் சலுப்பு படாமல். ஸோ சூப்பர் ஜம்ப்லேருந்து அப்புறமேட்டு கிராவிட்டி எல்லாமே என்னென்ன சீட் கோட் இருக்கோ ஏ டு இசட் நம்ம போட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் ஏரோப்ளைன் சீட் கோடு. ஸோ அப்புறம் 4000 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போச்சீஸ் வரும், சீ போகுது அது வரும். அப்புறம் 1211 போட்டிங்கன்னா பல்சர் வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாம் சீட் கோடும் இப்போ நம்ம வரிசையாக போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும் மக்களே, இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இன்னும் சீட் கோடே போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ பார்த்துட்டே இருங்க. ஸோ நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ டக்கு டக்குன்னு போகிறேன்னு நினைக்காதீங்க, இதை நான் வந்து ஸ்பீட் பண்ணி தான் போட்டாகணும், இல்லைனா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிரும் வீடியோ. ஸோ நீங்கள் பார்க்கவும் சலுப்பாக இருக்குன்ட்டு ஸோ ஸ்பீட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நோட் பண்ணிட்டே வாங்க, எழுதிட்டே வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டன் பண்ண போகிறோம். மக்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு போய் அப்படியே சீட் கோட் போட்டால் முடிஞ்சு போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது சீட் கோட் 4-5 போட்டிருப்பேன். இப்போ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய சீட் கோடு தான். பட் இந்த சீட் கோட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ பாருங்கள் சூப்பர் ஜம்ப்க்குலாம் சீட் கோட் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2244 அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த காரில் வருது. எங்கடா போச்சு டே, அடே அடே எங்கடா அது டே, அடா பாவி டே, எங்கடா அடா மொக்க மொக்கம், எங்கடா அந்த சூப்பராக காரக்கானும் அந்த டேங்கரையும் காணும், எங்கடா போச்சு, அங்கே இருக்குதா, ஐயோப்பா சாமின்னா நம்ம மண்டையில் உண்டுந்தா இவ்வளோ நேரம் நம்ம போட்டிருந்த சீட் கோட்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கோம்டா சாமி. ஓகே எப்படி தப்பிச்சிட்டோம், நல்ல வேலை. ஸோ 9060 போட்டிங்கன்னா ஓகே இந்த இது இது தார் ஜீப்பு பழைய ஜீப்பு புது ஜீப்பு எல்லாமே மாடிஃபைட் பண்ண ஜீப்பு எல்லாமே நம்ம போட்டிருப்போம், எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கு அப்புறம் ட்ரக்கு வித் ட்ரெய்லரு. ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1216 அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஜம்ப்பு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
யமகா எஃப் இஸ் 10M. ஸோ அடுத்தது யமகா R15 சீட் கோட்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் என்னோடய ஃபேவரட் பைக்கு. ஸோ அடுத்தது 2013 போட்டிங்கன்னா, ஐயோ சாம்பி ஆச்சே, இன்னும் அது வந்து அட்டாக் பண்ணிடுமே, அதுக்குள்ளே டக்கு டக்குன்னு இருக்கு முடிச்சிடலாம், இந்த சீட் கோடோட போட்டேன். இப்போ போடுற எல்லாம் சீட் கோடும் பார்த்தீங்கன்னா இந்தியன் கேம்ஸோட அனிமல்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், பாம்பு, புலி, யானைக்குட்டி, அவர் எருமைக்குட்டி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர் குட்டி, அப்புறம் ஜட்டி குட்டி, எங்கடா சீ புலிக்குட்டி, சிங்கக்குட்டி, அப்புறம் இங்கே ஒரு குட்டி குட்டி, அப்புறம் அங்கே ஒரு பெரிய குட்டி. ஆப்பா ஓகே, எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு மக்களே. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு ரவுண்ட் உங்களுக்கு காமிச்சிட்ற எவ்வளோ சீட் கோட் போட்டுருக்கணும் பாருங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஏரோப்ளைனோட சுற்றி இந்த ஏர்போர்ட்டோட ஃபஸ்ட்டு இதுலேருந்து அப்படியே ஒரு லாஸ்ட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சீட் கோட் போட்டு வெஹிக்கல்ஸ் மட்டும்தான் நிற்கிது. அவ்வளோ சீட் கோட்ஸ் நம்ம கேமில் இருக்குது மக்களே. இப்போ எப்படி இந்த டான்ஸிங் கேல வந்து நம்ம வந்து கேமில் கொண்டு வரது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதோட சீட் கோடு அது எப்படி கொண்டு வருது எல்லாத்தையும் ஒரு ஹேண்ட் காம் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பாட்டிருக்க வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருப்பேன், அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காச்சு. ஐ மீன் காப்பி மட்டும் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அடுத்தது கேம்குள்ளே போயிருங்க. ஸோ கேம்குள்ளே வந்து இதை இப்படி வந்து எங்கே இருக்கோ அதை எடுத்து கேம்குள்ளே போயிட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நெட் ஆன் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்கல, நெட் ஆனில் தான் இருக்கும். அதை ஆஃப் பண்ணாமல் ப்ளக்இனில் போயிட்டு இந்த மாதிரி இன்ஸ்டால் கொடுத்துட்டா ப்ளீஸ் வெயிட் அப்படின்ட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 50 to 10 seconds தான், ப்ளீஸ் வெயிட் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஓகேங்களா. அதை விட்டுட்டு என்னடா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம், வரவே இல்லைன்ட்டு டக்குன்னு வெளியே விட்டுறீங்க. ஒரு 10 seconds வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. பார்த்தீங்களா ஃபைலோட வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பிளேன் கொடுங்க, அவ்வளோதான். வேற என்னடா போய் பண்ணணும் கேம்குள்ளேனா, நான் சொல்கிற சீட் கூட போடணும் அவ்வளோதான். ஸோ என்ன சீட் கூட எதுங்க நான் போய் போட்டு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளே வேணால் வீட்டுக்குள்ளே எந்த சீட் கோடும் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் வெளியே போயிடலாம். இப்போ வெளியே போயிட்டு என்ன சீட் கோடு போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15, அதாவது 15 அவ்வளோதான், 15 அப்படின்னு போட்டிங்கன்னா பார்த்தீங்களா. ஸோ டான்ஸிங்கில் வந்து ஆடுறாங்க செமையாக இருக்கல சில்க் சுந்தரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எந்த லிங்க்கை வச்சு நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி எதாக இருந்தாலும் நீங்கள் கேம் கூட கொண்டு வரலாம். இதுதான் ஸ்டெப்பு. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ்லாம் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். ஸோ அடுத்த அப்கமிங் காரு, அப்கமிங் இதெல்லாம் சொல்லிடுறேன். இப்போ அப்கமிங் RGS டூல்ஸில் ஏதாச்சும் அப்டேட் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ 1 போட்டிங்கன்னா அந்த மாதிரி ரேம்ப் வரும். ஸோ 2 போட்டிங்கன்னா புது புது விங்கு ரேப்பு ரேம்ப் அப்புறம் அந்த சக்கர ரேம்ப் அதெல்லாம் வரும். ஸோ அடுத்தது R5 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று வரும். ஸோ அப்டேட்டுக்கு அப்புறம், பட் இப்போ வராது. R5 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் அப்டேட், அப்டேட்டை போகிறோம்னா இன்னும் ஒரு 10 இல்லை 5 இல்லை நாளைக்கே கூட வர வாய்ப்புகள் இருக்குது, அது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ R5 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டு சர்க்கிள் மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு தான் இதையும் விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் R5 போட்டு இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது கார் வருது. என்ன கார்னா ஜி வேகன் கார். ஸோ இந்த காரும் பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட்டில் வருது. ஸோ இதோட சீட் கோடு நான் அப்டேட்டுக்கு வந்துடுற அப்புறம் கன்ஃபார்மாக என்னென்னு பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். இப்போதையும் நான் இன்னும் அடிச்சு விட முடியாதுல்ல. ஸோ இப்போ நான் அடிச்சு விட்டு அப்புறம் அப்டேட் பண்ண வாட்டி அந்த சீட் கோடு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடாது நீங்கள். அதனால் இப்போதைக்கு நான் சீட் கோடு சொல்லலை. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு 4 கொஞ்சம் சேர் பண்ணி விட்டீங்கன்னா நல்லாயிருக்குமே. சரி ஓகே, லைக் போடவும் மறந்துடாதீங்க. டபுள் செக் பண்ணிவிட்டு லைக் போட்டுக்கோங்க. பை.